டெசர்ட் சஃபாரி வந்து வந்தாச்சு. டெசர்ட் சஃபாரி அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து துபாயிலேருந்து பக்கத்தில் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய டெசர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு சுற்றி காட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ஒட்டக சவாரி, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தலை ட்ரெஸ் போட்டுட்டாங்க. செவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகும் வித் வந்து பஃபே சிஸ்டமோட நமக்கு ஃபுட் வந்து கிடைக்கும். ஜன்னத் டூர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இந்த நம்ம எங்கே வீட்டில் இருக்கோமோ அந்த ஏரியாவிலேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இன்னொரு ஃபோர் வீல் டிரைவ் ஒரு கார் வச்சுட்டு நம்மளை வந்து உள்ளே பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ரேண்டமாக நான் எந்த ஒரு ஆர்டரும் இல்லாமல் அப்பப்போ நடக்கக்கூடிய இன்சூரன்ஸை உங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸாக நான் போட்டு காட்டுறேன். இதுதான் ஆர்டர் அப்படின்னு இல்லாமல் வரிசையாக இல்லாமல் அங்கங்கே நடக்கக்கூடிய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துமே நான் ஒவ்வொன்றே வரிசையாக காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பெலி டான்ஸ்க்கான அந்த இடம். பெலி டான்ஸ் சொல்லிட்டு ஓமூஞ்சை காட்டுறேன் அப்படின்னு யாரும் பயந்துடாதீங்க. நான் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி உட்காந்துருக்கேன், அந்த செட்டப் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இது ஒரு லான்ச் மாதிரி ஒரு செட்டப்பு, ஒரு பில்லோ ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, அது மேலே உட்காந்துருக்கோம். அண்ட் இந்த டேபிள் டேபிள் வந்து இந்த மாதிரி சீட்டோஸ், அப்புறம் வந்து இந்த இன்டர்நேஷ்னலாக கிடைக்கக்கூடிய லேஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது என்னடா பயங்கரமான சரக்கான்னு கேட்டிங்கன்னா, இது தண்ணி, சாதாரண தண்ணி. ஆனால் எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது. ஒயின்லேருந்து பியர்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது தேவையில்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம எப்போ மாதிரி இப்போது நம்ம வந்து டயத்தை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த இதுதான் வந்து அந்த டான்ஸ்க்கான செட்டப் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து போகும்போது கொஞ்சம் இதாக காட்டுறேன். ஸோ வேறு என்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து வரிசையாக இன்றைக்கான ப்ளாகில் பார்த்து முடிச்சிடலாம். டாட்டா. ஷோ ஸ்டார்ட் ஆகும் போது ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. பார்த்துட்டு எனக்கும் அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன மாதிரி இருக்குன்னு. நான் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டு டிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கிறேன். பட் லைட்டிங் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கேள்விப்பட்டேன். நீங்களும் வந்து என்ன பார்க்க முடியுன்றத பாருங்க. ஸோ ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் ரெடியாக இருந்தது. விஐபி கவுண்டர் இருந்தது அப்படின்னா என்னென்னா, மேலே ஏசியில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டேபிளுக்கு போயிடும். பட் நம்ம வந்து நார்மல் இதில் வந்திருக்கனால நம்மளே தான் போய் எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பக்கோடா மாதிரி 65 மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு சமோசா இருக்குது. அண்ட் ரெண்டு விதமான ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து மெயின் கோர்ஸ் என்னென்ன, டெசர்ட்லாம் என்ன இருக்குன்றத நம்ம எடுத்துப்பாங்க. يا رب انت بتقول لي يا ابني 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 ي